வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அமேஸ்ஃபிட்டோட ஒரு செம்மையான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாடல் பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் டிப் எஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச். இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் லைக் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ போய் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற அமேஸ்ஃபிட்டோட டிப் எஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் கேட்டகரி மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட். இப்போ வந்து இந்த ஆஃபரில் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னாலும் தெரியல, ஒரு 3500-4500 ரூபாய் இல்லைனா 4000 ரூபாய் அந்த ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் டிப் எஸ் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட்டு 500 mAh பேட்டரி, ப்ளூடூத் 5.0, ஒரு மாடல் வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. காம்பேட்டபிள் ஆண்ட்ராய்டு 5 மேலேயும் iOS 10 மேலேயும் உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மற்றபடி பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் சம் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க வெளியேவும். இது வந்து மேட் இன் சைனா தான், அமேஸ்ஃபிட்டோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களோடது 4999 ரூபா MRP போட்டிருக்காங்க, பட் ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் குறையும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச் வித் ஸ்மார்ட் பேண்ட் ரெண்டும் கலந்த ஒரு கலவை வேணும்னா அமேஸ்ஃபிட் வாங்கிக்கலாம். நல்ல ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் ட்ராக்கிங்காக இருந்தாலும் அக்யூரேட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், ஸ்லீப்பிங்காக இருக்கட்டும், ஜம்பிங் வாக்கிங் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சூப்பரான ஒரு ட்ராக்கிங் அக்யூரசி இவங்களோட இதில் இருக்கும். அதான் உங்களோட ஹைலைட்டான ஒரு விஷயமே. இப்போ இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க சைடில். யூசர் மேனுவல்லாம் வாங்கும்போது நல்லா படித்து பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத. அப்போ வந்து வாங்குகிற பொருளோட லைஃபும் நல்லாயிருக்கும். நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு யூஸ் பண்ணும்போது எப்பவுமே அதோட லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் வித் டாக் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டாக் கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயரான டைப்பில் ரெண்டு பின்னை வச்சு கொடுத்துருவாங்க வாட்ச், அப்படியே இதில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்க யூஎஸ்பி இருக்குது, நார்மலான நீங்கள் ஒரு 10 ஆம்ஸ் அடாப்டரில் வேணாலும் போட்டுக்கலாம் மொபைல் சார்ஜரில். இதெல்லாம் இப்போ மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம வாட்ச் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ வந்து மேலே வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணுறக்கு உண்டான சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா ப்யூரான ஒரு பிளாஸ்டிக், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லா ரப்பரான ஒரு ஸ்ட்ரிப்பு தான் அது. ரப்பர் ஸ்ட்ரிப்புன் போது உங்களுக்கு உடையாது, கட் ஆகாது, எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சார்ஜிங் வந்து நிற்கிறதுக்கு உண்டான டாக்கில் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிளாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் ஸ்ட்ராப் எப்படி வேணும் ஸ்ட்ராப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு எதுனாலும் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் 1.28 இன்ச்சஸ் கொண்ட 1.28 இன்ச்சஸ் கொண்ட ஒரு TFT டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 176x176 பிக்சலில் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பேக்லைட் டிஸ்பிளே தான், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இதில் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் கார்டாக அதாவது ஒட்டுறது கொஞ்சம் கூட நல்ல விஷயந்தான். இப்போ நமக்கு இதை வந்துட்டு ஆப் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் அக்யூரஸியான ஒரு நமக்கு இது கிடைக்கும். நார்மலாக இருக்கிற iOS-லும் ஆண்ட்ராய்ட்லேயும் உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில். இந்த பட்டன்லேயும் உங்களுக்கு பேக் ஆப்ஷன் ஃப்ரண்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒரே பட்டனில் தான் இருக்குது. பவர் ஆப்ஷன் எல்லாமே இந்த ஸ்கிரிப் பண்ணி உள்ள வந்து மெனு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மியூசிக் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மியூசிக்கை ப்ளே பண்ணுனா ஸ்கிப் பண்ணுனா எது வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். அடுத்த கால் வந்து ரொம்ப அட்டன் பண்ணிக்கலாம். மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், எல்லாமே உங்களுக்கு வரும். செட்டிங்ஸில் உங்களுக்கு பண்ணலாம். 150 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எந்தெந்த வாட்ச் ஃபேஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து அந்த குவிக் மெனு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு இது இருக்குது. இந்த பிரைட்னஸ் வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி பிரைட்னஸ் குறைச்சி வைக்கிறதுக்கும் எல்லா ஆப்ஷனும் இருக்குது.
இன்ன வேறு அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிவைஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அதுக்கு அந்த வாட்ச் ஃபேஸ் 150 விதமான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேஸ் உங்களுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். கிளாசிக்கலாக, ட்ரெண்டியாக, ஃபேஷனபிளாக, உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் வாட்ச் ஃபேஸ் வச்சுக்கலாம். எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அடுத்து வந்து இன்கமிங் கால் கட் ஆஃப் இருக்கேன் கபே என்ன நீங்கள் வச்சுக்கலாம். இன்கமிங் கால் போட்டுவிட்டோம், உங்களுக்கு இன்கமிங் கால் அலர்ட் வரும். அலர்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை அலர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் தகுந்த மாதிரி பேட்டரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதாவது 14 நாள் அப்படின்னா ஒரு 12 நாள் ஆகும், அது 10 நாள் ஆகும், அப்படி வரும். இல்லை எனக்கு எதுவுமே வேண்ட ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி மட்டும் போதுன்னா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரியே, அப்புறம் ஸ்லீப்பிங், நல்லா தூங்குனீங்களா, பாதி தூங்குனீங்களா, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் தெரியும். நார்மலாக இருக்கிற எக்கச்சக்கமான ஸ்மார்ட் பேண்ட் வித் ஸ்மார்ட் வாட்ச் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இது கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டான குவாலிட்டியாக மேஸ்பிட்ன்றது. ஸோ அதுக்காக தான் ஒரு ரிவ்யூ நம்ம போட்டோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒரு 3000 ரூபா 3500 ரூபா ஆஃபரில் கிடைக்கும். அப்போ ஆஃபர்லாம் முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு 4000-4000 உங்களுக்கு இது வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். 4000 ரூபா தான் மேக்ஸிமம் வரும், அதுக்கு மேலே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறவா இருந்தால் நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.